என்னுடைய பெஸ்ட் ஆல் டைம் எதிரிகள் இவர்கள்தான். மூன்று பாகிஸ்தான் வீரர்கள் உள்பட 11 பேரை தெரிவு செய்த கம்பீர் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக கம்பீர் பொறுப்பேற்றுள்ளார். தாம் விளையாடிய காலத்தில் இந்திய அணிக்காக 2 உலக கோப்பைகளை வென்று கொடுத்த அவர் இதுவரை 58 சர்வதேச டெஸ்ட், 147 சர்வதேச ஒருநாள் போட்டிகள் மற்றும் 37 சர்வதேச T20 போட்டிகளில் விளையாடி இருக்கின்றார். இதில் கம்பீர் 2 உலக கோப்பை பைனலில் இந்தியாவுக்காக அதிக ரன்கள் எடுத்த வீரர் என்ற பெருமையை பெற்றிருக்கின்றார். இந்த சூழலில் 42 வயதான கம்பீர் தாம் எதிர்கொண்ட வீரர்களில் ஆல் டைம் பெஸ்ட் 11 என்ற பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். அதில் 3 பாகிஸ்தான் வீரர்கள் இடம் பிடித்திருக்கின்றார்கள். இது குறித்து பேசியுள்ள கம்பீர், தொடக்க வீரர்களாக ஆஸ்திரேலிய ஜாம்பவான்கள் கில்கிறிஸ்ட் மற்றும் ஹைடனை தேர்வு செய்திருக்கின்றார். இதே போன்று 3வது வீரராக தென்னாப்பிரிக்காவின் அதிரடி நாயகன் ABD வில்லியர்ஸை தேர்வு செய்துள்ள கம்பீர், 4வது வீரராக வெஸ்ட் இண்டீஸ் ஜாம்பவான் பிரைன் லாராவின் பெயரை சேர்த்துள்ளார். 5வது வீரராக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த அதிரடி வீரர் ஆண்ட்ரூ சைமன்ஸுக்கு இடம் வழங்கியுள்ள அவர், 6வது வீரராக பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டன் இன்சாமம் உல்ஹாக்கை சேர்த்திருக்கின்றார். 7வது வீரராக இங்கிலாந்து அணியின் அதிரடி ஆல்ரவுண்டர் ஆண்ட்ரூ பிளின்டாப்க்கு இடம் வழங்கியிருக்கிறார். 8வது வீரராக பாகிஸ்தானைச் சேர்ந்த ஆல்ரவுண்டர் அப்துல் ரசாக்கை தேர்வு செய்துள்ள கம்பீர், 9வது வீரராக பாகிஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர் சோய்ப் அக்தாருக்கு இடம் வழங்கியிருக்கிறார். 10வது வீரராக தென்னாப்பிரிக்காவின் மோர்னே மோர்க்கலை தேர்வு செய்துள்ள அவர், 11வது வீரராக இலங்கை அணியின் ஜாம்பவான் முரளிதரனுக்கு இடம் வழங்கியிருக்கின்றார். கம்பீர் தாம் விளையாடிய காலத்தில் பாகிஸ்தான் வீரர் அப்ரிடியுடன் அடிக்கடி மோதலில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார். ஆனால் அவருக்கு தமது அணியில் கம்பீர் இடம் வழங்கவில்லை. தற்போது பயிற்சியாளராக பொறுப்பேற்றுள்ள கம்பீர் இலங்கை அணிக்கு எதிரான T20 தொடரில் 3-0 என்ற கணக்கில் இந்திய அணியை வெற்றி பெற வைத்தாலும், ஒருநாள் தொடரில் இலங்கைக்கு எதிராக 27 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி முதல் தொடரை இழந்திருக்கின்றது.